வணக்கம், டிவ் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். பாம்பன் பிரிட்ஜ் என்றைக்கு திறக்க போகிறாங்க, பாம்பன் பாலத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க, பாம்பன் பிரிட்ஜில் என்னென்ன சோதனைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிற அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்ட போகிறேன். இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் கமெண்டில் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா, மண்டபம் ஆரம்ப ஸ்டார்டிங் அந்த பகுதியில் தான் நிற்கிறேன். இப்போ பார்த்தி அப்படின்னு சொன்னால், ஆய்வு பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆய்வு பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா, நிறைய மக்கள் கமாண்டில் கேட்ட மாதிரி வருகின்ற 13-14 வந்து சிஆர்எஸ் சோதனை நடக்க போகுது. அந்த கமாண்டில் கேட்டீங்க, சிஆர்எஸ் சோதனை என்றைக்கு என்றைக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்களே எல்லோரும். ஆமாம், அதனால் இந்த நவம்பர் மாதம் 13-14 இந்த ரெண்டு தேதியில் வந்து ரெண்டு ஆய்வு, அதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 13-ம் தேதி என்ன ஆய்வு அப்படின்னு சொன்னால் பாலத்தினுடைய ஆய்வு பணி நடக்கப்போது, 14-ம் தேதி வந்து ரயிலுடைய ரயில் சோதனை ஓட்டம் நடக்கப்போகுது. ஆக இந்த ரெண்டையுமே நம்ம சேனலில் லைவாவோ வீடியோவாவோ கண்டிப்பான முறையில் போடுவோம். எல்லா நண்பர்களும் இருந்து அதை கண்டிப்பான முறையில் அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆய்வு பணி நடக்க போகுது, சிஆர்எஸ் சோதனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரயில்வே ஊழியர்கள், இந்த அதிகாரிகள், அது இன்ஜினியரோ அவங்க வந்து அந்த வழித்தடங்களில் உள்ள எல்லாத்தையுமே எதை வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறத அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புதிய ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தை அப்படி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அங்கே பார்த்தீங்களா, புதிய ஏற்றிக்கிட்டு வண்டியில் இந்த அவ்வளோ வருங்க. இதுதான் அந்த உண்மையான வண்டி. எவ்வளோ வேகமாக தள்ளுறது மாதிரிங்க, தள்ளிட்டு அப்படி ஏறி உட்காந்து நான் ஜம்முன்னு அது இல்லைனாலும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அது வாட்டில் போடி தான் நிற்கு, நான் தள்ளி விட்டேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அதாவது இந்த பாம்பன் பாலத்தில் நீரோட்டம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நீரோட்டம் மாறி ஓடும்னு சொல்லி. ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீரோட்டம் எதுவுமே இல்லாமல் இந்த சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து அந்த குழாயை உருவக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்கள் இதில் எப்படி நீரோட்டம் ஓடுது அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது காட்டாற்று வெள்ளம் கரை உரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த இடத்து எப்படி வெள்ளம் ஓடுது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த நீவாடை நாங்கள் என்ன நீவாடு அப்படின்னு சொல்லுவோம்னா, இதுக்கு பேர் தான் வா நீவாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாடை காற்றுக்கு அடிக்கக்கூடிய நீவாடு, வாடை காற்று வேகமாக அடிச்சிருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீவாடு ஓடக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவுதான் நீவாடு எப்படி ஓடினாலும் சரி, இந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட இந்த தூண் அப்படியே கம்பீரமாக காட்சிகளுக்கும், இதுவரைக்கும் இந்த தூண்களில் ஒரு தூண் கூட ஒரு சின்ன சேதாரம் இதுவரைக்கும் வந்த காற்று மழை புயல்களில் வந்து இந்த தூண் வந்து இதானதில்லை. 64 புயலில் வந்து இதில் உள்ள தூண்கள் வந்து பேர்ந்து இதில் கிடக்கும், கூட கிடக்குமே இந்த அது தாங்க தள்ளி கிடக்கும், அதுகளை மட்டும்தான் பேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இது எந்த விதமான சேதாரமே இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. இப்போதைக்கு நீங்கள் அந்த வெள்ளப்பெருக்கு எப்படி ஓடுது அப்படின்னு மட்டும் நல்லா பார்த்துக்கிறங்க. காட்டுறது தான் நம்பர் 1, அதாவது 1 நம்பர் தூணில் இருந்து கரெக்டாக இந்த ஆய்வு பணி மேற்கொள்ளுது. 1 நம்பர் இந்த பாம்பன் பாலத்துக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னா, மண்டபம் பகுதியில் தான் கரெக்டாக வந்து இந்த 1 நம்பரை வந்து போட்டிருக்காங்க. அடுத்து 2 நம்பர் தூணை காட்டுற பாருங்கள், 1 நம்பர் தூண் இந்த இருக்குது, அடுத்து 2 நம்பர் தூண் இந்த இருக்குது, அடுத்தது 3 நம்பர் தூண் இந்த இருக்குது, 4 நம்பர் தூண் இந்த இருக்குது. அப்படியே வந்து இந்த பாலத்தினுடைய எண்டு மொத்தம் எத்தனை தூண் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கண்டிப்பான முறையில் காட்டுறேன். எத்தனை, 5வது தூண். இப்போ ஆய்வு பண்ணி கரெக்டாக மண்டபம் பகுதியில் இருந்து இந்த தளப்பில் இருந்து அவங்க இந்த ஆய்வு பணி எதது இல்லை, எதது மாற்றணும், எதது போல்டு மாற்றணுமா, நட்டு மாற்றணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கரெக்டாக அந்த நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. வருங்க நோட் பண்ணிக்கிட்டு அந்தந்த வேலைகளை கரெக்டாக 12-ம் தேதி 13-ம் தேதி 14-ம் தேதி அதுக்குள்ளே அவங்க வந்து 12-ம் தேதிக்குள்ளே அவங்க வந்து எல்லா வேலையும் சரியாக முடிச்சு வச்சுருக்கணும். முடிச்சு வச்சா தான் ரயில்வே பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சிஆர்எஸ் சோதனை நடக்கும்போது எந்த பால்ட்டுமே இருந்துடக்கூடாது, அதில் வந்து அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த டேட்டு வந்து சீக்கிரம் கிடைக்காது, சிஆர்எஸ் சோதனை டேட்டு. இவங்களுக்கு வந்து அந்த டேட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு நம்ம சேனலில் உங்கள்ட்ட சொல்ல நான் மறந்துட்டேன், இதை காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இந்த தகவலை பதிவிடுற நாள் பார்த்துக்கிறேங்க, வெஸ்டர்டே 6 நவம்பர் 6ம் தேதி. அதாவது புதிதாக கட்டப்பட்ட இந்த பாம்பன் பாலத்தை இந்த மாதம் 20ம் தேதி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வைக்க போகிறதாக எங்கள் ஊருக்கில் வந்து ஒரு அரசல் புரசலான ஒரு தகவல். ஆதாரப்பூர்வமான தகவல் அப்படிலாம் கிடையாது, ஆதாரப்பூர்வமான தகவல்லாம் வந்து அவங்களே வந்து அந்த அறிவிப்பு கொடுப்பாங்க.
வந்து எங்கள் ஊருக்குள்ள வந்து பேசிக்கிற இந்த வார்த்தை, இன்னொன்று பத்திரிகையிலையுமே வந்து அந்த மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. அதனால் நான் பாரத பிரதமர் வந்து இந்த பாலத்தை திறந்து வைப்பாரா இல்லை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைப்பாரா அப்படிங்கிறத அந்த தகவலை பின்னாடி சொல்கிறோம். அதுபோக இந்த பாம்பன் பாலத்துக்கு வைக்கப்பெரிய பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கலாம் ராம் சேது பாலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது ஆதாரபூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லி அதுவும் தெரியலை. இதுவுமே வந்து எங்கள் ஊரில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் தானே ஒழிஞ்சு ஆதாரபூர்வமான அறிவிப்பு அப்படிலாம் கிடையாது. கலாம் சேது அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். நம்ம போடக்கூடிய இந்த தகவலை நமக்கு முன்னாடியே நம்மள்ட உள்ள சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தெல்ல தெளிவாக இந்த பாம்பன் பாலம் சிஆர்எஸ் சோதனை என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்மள்ட வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட தகவல்களோ அல்லது ஒரு பெரிய அதிகாரிகளாகவோ இருக்கலாம், அவங்க நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க, அவங்க வந்து போன வீடியோவில் வந்து அழகாக வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாம்பனில் இங்கே உள்ளவங்களுக்கு இந்த தகவல் தெரிகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. யார் யார் சொல்லியிருந்தாங்க, சீனிவாச நாயுடு அப்படிங்கிற ஒரு அண்ணனும், அடுத்து முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு அண்ணன், அதுக்கப்புறம் அரியவன் அப்படிங்கிற ஒரு அண்ணன், அதுக்கப்புறம் தெராபிஸ் ராஜன் அப்படிங்கிற ஒரு அண்ணன், மொத்தம் ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட வந்து தெல்ல தெளிவாக இந்த பாம்பன் புரட்சியில் வந்து என்னைக்கு சிஆர்எஸ் சோதனை நடக்குது, என்னைக்கு எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம சேனலில் கமாண்டில் அவங்களே போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம தீவுமே நம்ம நண்பர்கள் பாலகர் சார்பாக வந்து ஒரு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லா தகவலும் எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு சொல்கிற பாருங்க அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு கூட ஒரு தகவல் தெரியலாம். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு வந்த தகவல்களை அவங்கவுங்க வந்து அதில் பதிவிடுறாங்க. பதிவிடுறவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதனால் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர்ற நவம்பர் மாதம் 11-14 இந்த ரெண்டு தேதியிலையுமே வந்து நடக்கக்கூடிய சிஆர்எஸ் யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணி நான் வந்து மெஜாரிட்டி என்னவாக இருக்கோ அதன்படி நான் செஞ்சிடறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு தூணை காட்டிக்கிட்டு வர மாதிரிங்க. எதுக்காக தூணை காட்டிக்கிறேன்னா, ஆரம்பத்தில் எத்தனை நம்பரில் காட்டினேன், 1-ஆம் நம்பர்லேருந்து உங்களுக்கு தூண் காட்டியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் எத்தனை தூண் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ சென்ட்ரு பிச்சு வந்திருக்கேன், 72, 73, 74, 75 ரைட், அவ்வளோதான், 76 தூண் சென்ட்ரல் பிரிட்ஜ் வரைக்கும் 76 தூண்கள் ஊனியிருக்காங்க. 76 தூணோட அடுத்து என்ன வந்துடுது, சென்ட்ரல் பிரிட்ஜ் வந்துடுது. இதுக்கு அடுத்து அங்கிட்ட எத்தனை தூண் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். அதுக்கு அடுத்ததான் அந்த வீடியோடைய லாஸ்ட்டில் காட்டிடுறேன் எத்தனை தூண் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன செய்யறோம், சென்ட்ரல் பிரிட்ஜில் ஐயா மேலே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதை வந்து என்ன செய்யணும்னா, நம்ம பக்கத்தில் போய் உங்களுக்கு சூட் பண்ணி காட்டினோம்னா தெரியும் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத. மேலே வந்து ஒரு அதாவது உள்ளே தண்ணி இறங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மேலே ஒரு சீட்டு மாதிரி போடுறாங்க, அதாவது ஒரு கோபுரம் மாதிரி. அந்த பார்த்தீங்களா, அந்த கையில் வச்சுருக்காங்க பாருங்க, அந்த சீட்டு வந்து வரிசையாக மேலே போட போகிறாங்க. இதுலேயும் சரி, இதுக்கு அடுத்த அந்த வெற்றிகள் பிரிச்சு இந்த ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுலேயும் சரி, ரெண்டுலேயுமே போட போகிறதாக தகவல். இப்போ தான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அண்ணன், ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அதை போட போகிறாரு. அந்த காட்சியை இப்போ நம்ம பார்த்துடலாம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கண்ணே, பேப்பரை பிக்க வேலை நேரமாக அப்படி போடுங்க, அப்படி போட்டு விடுங்க கடலில், அப்படி போடுங்க. அதுதான் சரி, இங்கே வருது, இது வருது, 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 வந்துட்டு வந்துட்டு விழுந்துட்டு கடல் நீரை மாசுபடுத்தாதீர் தலைவா. இது அப்படியே வந்து ஏதாட்டு ஒரு மீன் வாய்க்கில் போய் இங்கே காணாம பேப்பரை இப்படி காணாம். இப்போ நம்ம மேலே பார்ப்போம், நாங்கள் இந்த பகுதியில் வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட வந்து நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர்ட்ட நாங்கள் சொல்லுவோம் இந்த சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு வாட்டர் கேனு இதுகளை வந்து தண்ணிக்கில் கடலில் தூக்கி போட்டு அந்த அழகை வந்து அவங்க ரசிப்பாங்க. அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா, ஏதாட்டு பாட்டில் கீட்டில் இதுகளை கொண்டு போய் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், அப்படி போடாதீங்க,
எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான், இந்த கடலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவோம். தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம், தமிழ் தெரியாதவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்ய முடியும், கையை சைகையில் காட்டி அப்படி போடாதீ அப்படின்னு சொல்லுவோம். அழகாக இறக்குறாங்க, இறக்குறாங்களா, அந்த சைடில் வச்சு பிட் பண்ணுறாங்களா, சைடில் வச்சு பிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சைடில் வச்சு பிட் பண்ண தைக்கிறேன், அதா பிட் பண்ணுறாங்கல்ல. உள்ள வந்து டபுள் லேயரா வந்து உள்ள அனுப்புறாங்க பாத்தீங்களா, ஏற்கனவே அங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லேயர் உள்ள அனுப்பி இருப்பாரு, லேயர் உள்ள அனுப்பி அதுக்கப்புறம் இதை இந்த தூரத்துல இருந்து ஒவ்வொன்றா உள்ள தள்ளி விடுறாங்க, தள்ளி விட்டு அந்த ஏன்னா அதுலதான் எல்லாமே முக்கியமான பாகங்கள் கூட உள்ள இருக்கு, மழை தண்ணி இது ஒழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பணிகள் வந்து வேகமா நடந்துருக்கு. ஏன்னா சிஆர்எஸ் சோதனை அப்படிங்கிறது எல்லாம் இன்க்ளூடிங் ஒரு போல்டு நட்டு முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் அந்த அப்ரூவல் வந்து பாஸ் ஆகும், இல்லைன்னு சொன்னால் அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அப்புறம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு டேட் வாங்குறது ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடற்கரை ஓரங்களில் நீங்கள் வர்ற மக்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்களை வந்து போடாதீங்க, ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமான இந்த கடல், கடலில் உள்ள மீன் எங்களுடைய மீனவர்களுக்கு பொழப்பு தர்றதே எங்களுடைய தாய்மடி தான். நீங்கள் போகிறது எங்கள் தாய்மடியில் வந்து நெருப்பள்ளி போகிறதுக்கு சமம், அதனால் முடிஞ்சால் எங்களுக்காக ஒரு மீனவர்கள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய தொழில் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல் நோக்கம் உள்ள சிந்தனை உள்ள மக்கள் தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் இந்த பேப்பர்களை வந்து அப்படியே நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாட்டும் உப்பு தொட்டில் கொண்டு போய் போட்டுருங்க. இப்போ வந்து நான் என்ன காட்டுறேன்னா, நீவாடு இல்லாத கடலை காட்டினேன் ஏற்கனவே உள்ள வீடியோவில், அந்த பாலத்து ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளவு நீவாடு ஓடுச்சு அப்படின்னு காட்டினில்ல, இப்போ பாருங்கள் இதில் எவ்வளவு நீவாடு ஓடுது அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய லேசாக ஒரு ஹை ஸூம் வச்சு காட்டுறேன். தண்ணி எப்படி வந்து வெள்ளம் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த தூணில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வருங்க, பழைய பாலத்தில் இங்கேருந்து தூண்களை அப்படியே லேசாக உங்களால் என்ன முடிஞ்சால் என்னங்க எத்தனை தூண் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு என்ன முடியாதுன்னு நினைக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழைய பாலத்தில் வந்து 31 தூண்கள் இருக்குது, புது பாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தூண்கள் வந்து 21 தூண்கள் இருக்குது. ஏன்னா இது நெருக்கமாக இருக்குது, கலக்கமாக இருக்குது, நல்லா ஓரளவுக்கு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் என் ஃப்ரேம் வரைக்கும் எத்தனை தூண் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும் பழைய காலத்தில் தூண்கள் வந்து அதிகம். இன்னொரு விஷயம், 2010 என்னமோ வந்து இதில் வந்து ஒரு கப்பல் மோதுச்சு, அது சரியாக எனக்கு நினைவில் இல்லை, கப்பல் மோதுனது எந்த ஆண்டுன்னு சொல்லி சரியாக தெரில. இந்த தூண்களில் வந்து பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த தூண், இதில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்கள், தூணு மற்ற தூண்களை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தூண்களை பாருங்கள், இதனுடைய வித்தியாசத்தையும் பாருங்கள் நல்லா தெரியும், இந்த ரெண்டு தூணையும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழைய தூண், இது ஒரு கப்பல் வந்து 2010 என்னமோ மோதிச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த தூண், அதை உடச்சிட்டு இது வந்து புதுசாக கட்டப்பட்ட இந்த தூண். இந்த தூணை கட்ட வந்தவங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அந்த கப்பல் மோதின உடனே இந்த தூண் வந்து உடஞ்சிலாம் போகலை, இந்த தூண் வந்து நான் அப்படியே உங்களுக்கு சைகையில் கட்ட பாருங்கள்,
மெத்தடை நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இப்படி தான் வந்து அந்த தூண் இருக்கும். இந்த கப்பல் வந்து இதில் மோதின உடனே இந்த தூண் என்ன செஞ்சிட்னா இப்படி திரும்பிட்டு, அப்போ இப்படி திரும்பினதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து இந்த தூணையே பார்த்துருக்காங்க. இந்த தூண் வந்து இந்த நடுவில் வந்து ஒரு போல்ட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி இப்படி வச்சுருந்துருக்காங்க. எதனால் அப்படின்னா காற்று இந்த மாதிரி உரத்தில் கூட ஏதாட்டும் இந்த தூணுக்கு சேதம் ஆச்சுன்னு சொன்னால் இந்த தூணு இப்படி திரும்புகிற மெத்தேடில் தான் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அது எந்த மெத்தேடில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த தூணு அது என்ன மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த மேல் பகுதி வந்து அப்படியே திரும்புகிற மாதிரி நடுவில் வந்து ஒரு எப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு காடி மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்களாம். அந்த காடி மேலே தான் இந்த இந்த தூணை தூக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த தூண் தான் கெட்டப்பட்ட தூண், அதுக்கு மேலே ஊராக இதை வந்து வச்சு செஞ்சு செஞ்சு தூக்கி அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புதுசாக இதில் பாருங்கள் நல்லா தெரியுதா, தனியாக தெரியுமா இருங்க, அப்படியே இது திருகக்கூடிய டைப்பில் தான் இந்த தூண் வந்து இருக்குது அப்படிங்கிறத இது யார் சொல்லி எங்களுக்கு தெரியும்னா, இந்த தூணை வந்து வேலைவாக்கு வந்த அந்த கடைசி வரைக்கும் இருந்தது. இந்த தூணில் எந்த டேமேஜும் ஆகலை, இந்த ஒரு தூண் மட்டும்தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. அது எத்தனை நாள் இந்த தூணும் தெரியல, சரியாக நம்பர் வேறு அழைச்சு இல்லைன்னா அதே மாதிரி மட்டும் தான் தெரியல காட்டி. சோதனைக்காக வேகமாக நடக்குது அப்படிங்கிறத காட்டியாச்சு. அதோடையே சேர்த்து இந்த பாலத்தில் உள்ள தூண்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். லாஸ்ட்டு தூணு இந்த இருக்குது, இது எத்தனை அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிறீங்க. 99 தூண், அதாவது முதல்ல இருந்து மண்டபம் தொடக்கம் பாம்பன் பாலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பாம்பன் பாலத்தில் இறுதி வரைக்கும் சுத்தமாக 99 தூண் போட்டிருக்காங்க. இன்னும் ஒன்று போட்டால் 100 இருக்குது. 99 தூணை தாங்கி நிற்கக்கூடிய புதிய ரயில் தூக்கு பாலம் ரைட்டு. அதுக்கடுத்ததாக வந்து இங்கிட்டு வேலைகள் வந்து மும்முரமாக நடக்கும். ஏன்னா 23rd தேதிக்குள்ளே எல்லா வேலையுமே அவங்க முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் மும்முரமாக இருக்கிற அரைமுற வேலையை வந்து சீக்கிரமாக பார்ப்பாங்க. அந்த சீட்டை தான் வந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சீட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த மேலே போய் அவங்க லாக் பண்ணி முடிக்கணும்.
வச்சு இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை வந்து அப்பப்போ வந்து செஞ்சு முடிப்பாங்க. அது அப்பப்போ வந்து நம்ம தீவுனோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம அப்பப்போ உள்ள தகவல்களை நம்ம பதிவிடுவோம் என்ன நடந்தாலும் சரி. அதுபோக நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நவம்பர் மாதம் 23-24 2024 இந்த பாம்பன் பாலத்துடைய சிஆர்எஸ் சோதனை வீடியோவாக கண்டிப்பாக பண்ணல. நம்ம எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை உதவி தள்ளிட்டு இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக பண்ணி சேனலில் வீடியோ போடுவோம். வீடியோவை லைவாக போடுவா இல்லை வீடியோவாக போடுவா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அதன்படியே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ரைட், ஓகே. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து என் தாய் உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம தீவு மீனவன் ஃபாலோவர் சார்பாகவும் என் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு இனிமையான வீடியோவோட சந்திக்கிறேன்.